ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மந்தோட கேலண்டர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேலண்டர் சம்மரி என்னன்னா ஸ்கின்ஸ் வருது, நியூவா எக்யூப்மெண்ட் வருது, புதுசா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இதை பத்தி ஃபுல் டீடைலாக வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன பண்ணிட்டான், என்ன இப்போ வர வர கல்லாம் அதிகமாக கட்டுறான்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஒரு எக்யூப்மெண்ட்டு, அதுக்காக ஒரு ஈவெண்ட்டு, அதுக்காக ஈவெண்ட் பர்சன் சொல்லி நிறைய விட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாசம் எதுக்காக நமக்கு விடலை, TA17 வருது அப்படிங்கிறதுனால நமக்கு எதுவும் விடலை. சரி, நம்ம அட்லீஸ்ட் டிசம்பர் மாசனால கல்லா கட்டணும், கல்லா பொட்டி பத்தலை அப்படின்றதுனால திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ரோபோ ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்டரி ஸ்கின் நம்ம கிங்குக்கு ஒன்று கொடுக்குறாங்க. கிங் எதுக்குடா நீங்க ரோபோவா மாத்தினீங்க, அவன் ஒரு மனுஷன் தானடா. அடுத்து குயின், குயினை பார்த்தீங்கன்னா பப்பட் குயின்னு மாத்திட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்கின்னை வச்சு பார்க்கும்போது கிங் வரைக்கும் மைஸ்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் விடுறாங்க. ஸோ அது என்னன்னா ஏதோ ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஒரு வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏதோ ஒரு கேஜெட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுமோ ஹீரோஸை கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு ஏதாவது ஈவெண்ட் வரப்போதா, இல்லை இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் நமக்கு தரப்போகலாம் அப்படிங்கிறது தெரில. ஸோ இதுதான் மைஸ்ட்ரி ஈவெண்ட்டில் வரும்ன்றது நமக்கு இப்போக்கி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில, நமக்கு அதுக்கான லீக்ஸ் இன்னும் இது வரைக்கும் வரல. இந்த ஈவெண்ட்டை பற்றின லீக்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனுக்குடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம், அதனால் நோட்டிஃபிகேஷனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது மட்டும் ஹீரோஸை கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸாக இருந்ததுன்னா கிங்கே நீ இப்படி போ, குயினே நீ அப்படி போ, கிராண்ட் மாடர் நீ இப்படி வா, ராயல் சாம்பியன் நீ இப்படி வான்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு சுவிட்சு தட்டினா, தட்டினோடனே கிராண்ட் மாடர் என்ன பண்ணுறேன்னா அவன் அறியாமலே டக்கு டக்குன்னு ரைட்டு லெஃப்ட்டு நம்ம பாட்டு திரும்பி போய்கிட்டே இருக்கான்ல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மைஸ்டி ஈவெண்ட் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. அடுத்ததான் வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் அப்கமிங்கில் ஃபியூச்சரில் வரப்போகிற அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு ஈவெண்ட்டை தான் நான் இந்த மெடல்ஸ் ஈவெண்ட்டை பார்க்குறேன். அவங்களே சொல்லியிருந்தாங்க மெடல்ஸ்லாம் வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மாதத்தில் ஒரு நாள் மெடல்ஸ்க்காக ஈவெண்ட் ஒன்று விட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கேலண்டர் 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் விட்டுருக்காங்க. எதனாலனா இந்த ஹீரோஸோட எக்யூப்மெண்ட் வந்து மாசம் மாசம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு கிடைக்குதா, அதை அப்கிரேட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஸோ காசு கொடுத்து வாங்குறவன் எனிவே வாங்கிடுவான், பட் நம்மளால வந்து ஃப்ரீ டு பிளேல பிளே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஆக்டிவா இருந்துட்டு பர்ஃபெக்டா லெஜெண்டு டைட்டன் போயிட்டு நீ அட்டாக் பண்ணா கூட உங்களால இந்த மெடல்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அதை வச்சு உங்களோட எக்யூப்மெண்ட் நீங்க கொடுக்குற வேகத்துக்கு அந்த எக்யூப்மெண்ட் மேக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த ஈவெண்ட்டை எடுத்துட்டு வராங்க. இந்த கேலண்டரை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த மாசத்துல ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று ஏதோ ஒரு ஹீரோஸ்க்கு விட போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கிளான்
கிளான் கேம்ஸ் அசிசுவலா நமக்கு வர கிளான் கேம்ஸ் என்ன டேட்ல வருமோ அதே டேட்ல கிளான் கேம்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே கிளாசஸ், இன்னைக்கு வீடியோவில் தான் இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் நமக்கு கேலண்டர் என்ன வரப்போகுது, என்ன மாதிரி ஈவெண்ட், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் தர போகிறாங்க, எக்யூப்மெண்ட் வரப்போகுது தெரிஞ்சு போச்சு, பட் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னும் க்ளூ கிடைக்கல. கிடைச்சது அப்படின்னா நான் உடனே வீடியோ போடுறேன். இது இல்லாமல் நார்மலாக வர ஈவெண்ட் ஒன்றும் மெடல்ஸ் ஈவெண்ட் ஒன்றும் வருது. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பினதாக இருந்ததுன்னா மறந்துடாம கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.